வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய், அதாவது ரீஃபைன் பண்ணாத மரச்சக்கல ஆட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு இந்த மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரீஃபைன் பண்ணாத ஆயில், அதாவது ரீஃபைன் பண்ணாத ஆயில் சாப்பிட்டா கொழுப்பு அதிகமா இருக்கும், ரீஃபைன் பண்ணாத ஆயில்ல கொழுப்பு அதிகமா இருக்கும் அப்படின்றதுக்காக தவிர்த்துட்டு ரீஃபைன் பண்ண ஆயில் சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரீஃபைன் பண்ண ஆயில் சாப்பிட்டு கொழுப்பு அதிகமானவங்க தான் அதிகமா இருக்காங்க. இது என்ன ரீசன் சொல்லிட்டு எனக்கு தெரியல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு எண்ணெயில இருந்து அப்படியே என்ன ஒரு ஒரு எள்ளுல இருந்தோ கடலையில இருந்தோ எண்ணெய் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து அதிகமா எண்ணெய் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சில ரசாயன மருந்து அதுல போட்டு அதுக்கப்புறம் அதோடைய செக்குல ஆட்டி அதுலேருந்து வடிகட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml 200 ml அதிகமாக எண்ணெய் எடுக்கணுன்ற ஒரு சூழலுக்காக அந்த ரசாயன மருந்தை கலக்கிறாங்க. இந்த ரசாயன மருந்து கலந்த ரீஃபைன் பண்ண ஆயிலை சாப்பிட்றதுனால கடந்த ஒரு 10-15 வருஷமாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் கொழுப்பு கொலஸ்ட்ரால் என்ற ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய வியாதி. அது பார்த்தீங்கன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, அதாவது வயிற்றில் முன் வயிற்றில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பின்னங்கால்களில் சில பேர் கழுத்து கை கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீங்கி அதிகப்படியான கொழுப்பு காரணமாக அவங்களால மாடிப்படி ஏற முடியாது, மூச்சு வைக்கிற வேலையை அப்போ பண்ணோம். இதை தவிர பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான விஷயம், முடி கொட்டுறது, இது மாதிரி பல பிரச்சனைகள். இதில் முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் நீர் கட்டி மாதவீடு கோளாறு இந்த மாதிரி பல பிரச்சனை வரதுக்கான காரணம் அவங்க பயன்படுத்தின ரீஃபைன் பண்ண ஆயில் தான். இந்த ரீஃபைன் பண்ண ஆயிலை பயன்படுத்தினா இவ்வளோ பிரச்சனை வராது, ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுறது இந்த ரீஃபைன் பண்ண ஆயில் தான். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் எங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாகை மரச்சக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய், வாகை மரச்சக்கில் ஆட்டின கடல எண்ணெய், வாகை மரச்சக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி மரச்சக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் மட்டும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்களுடைய இயற்கையங்களில் வச்சுக்கோம். இது வந்து ரீஃபைன் பண்ணாத ஆயில். இது மாதிரி ரீஃபைன் பண்ணாத ஆயில் தான் நம்மளுடைய தாத்தா பாட்டி சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு கொழுப்புமே இல்லை, எந்த ஆரோக்கியமாக சுகமாக 90-100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ரீஃபைன் பண்ண ஆயில் சாப்பிடணும் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால்ன்ற ஒரு காரணத்தை சொல்லி விளம்பர நோக்கத்துக்காகவும் வியாபார நோக்கத்துக்காகவும் இதை மக்களிடையே கொண்டு வந்து பல வியாதி ஏற்படுத்திட்டாங்க. இதுல இருந்து தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ரீஃபைன் பண்ணாத மரச்சக்கல ஆட்டின நல்லெண்ணெய் கடலெல்லாம் பயன்படுத்தணும். சில பேருக்கு வாயிலிருந்து ஸ்மெல் பயங்கரமா வரும், இதுல காரணம் என்ன, வயிற்றுல கழிவு அதிகமா இருந்துச்சுன்னா இது வாய் வழியா காட்டும், வாயில புண்ணு வரும். இவங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நல்லெண்ணெயில காலையில எழுந்துச்சு வாய் கொப்பிடும், அதாவது எப்படி கொப்பிடும் அப்படின்னா இந்த இடத்துலயும் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இப்படி கொப்பிச்சிங்க அப்படின்னா 3 நாள் வாய் கொப்பிச்சிங்கன்னா எண்ணெயில கொப்பிச்சிங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் செத்து போன வெள்ளை அணுக்களும் சரி வாயில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் செத்து நம்ம வாய் வழியாக வெளியே வந்துடும். இப்படி செய்யும் போது உடம்புல இருக்கிற சூடு தனியும் வயிற்றுல இருக்கிற புண்ணு ஆறும், உடம்பு குளிர்ச்சி ஏற்படும், வெட்ட சூடுன்ற பெண்களுக்கு வெட்ட சூடு வெள்ளைப்படுதல்ன்ற பிரச்சனையும் சரியாகும். இந்த மாதிரி பல பிரச்சனை சரி பண்ணுற நல்லெண்ணெயை பயன்படுத்தி நிறைய சுகமாக வாழணுன்றது கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய இதை தவிர அதிகமான தகவலுக்கு என்னுடைய தொலைபேசி எண் 9940404319க்கு தொடர்பு கொள்வோம். நன்றி, வணக்கம்.